நம்ம எங்க வந்திருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஒரு கார் ஷோரூம் தான் வந்திருக்கோம்னு சொல்லலாம். சோ லக்ஸரி கார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேட்ல கிடைக்கிற ஒரு ஷோரூம் தான் வந்திருக்கோம்னு சொல்லலாம். 7 லேக்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா பென்ஸ் அண்ட் பிஎம்டபிள்யூ காரை நீங்க வந்து எடுத்துட்டு போயிடலாம். ஜாக்வார்ல தான் கைஸ் பார்க்க போறோம். பிஎம்டபிள்யூ கைஸ் எல்லாத்தோட ஃபேவரட் சொல்லலாம். இதோட விலை என்ன நினைக்கிறீங்க? 50 லட்சம் இல்ல கைஸ், 40 லட்சம் அதுவும் இல்ல. சரி 20 லட்சமாப்பா, அதுவும் கிடையாது கைஸ். சரிப்பா 10 லட்சமாவது இந்த கார் கொடுத்துருங்களா அப்படின்னு கிடையாது. வெறும் 7 லட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பென்ஸ் கார் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா பென்ஸ் கார்லயே வந்துட்டு ஒரு 7 சீட்டர் கார் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம செட் கார்ஸ் வரலாம். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேலேயே வரும். நம்மளோட செட் கார்டு ஒரு பிரைஸ் என்ன நினைக்கிறீங்க? எல்லா கார்ஸும் மாதிரி இதுவும் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஒரு 22 லட்சரூபாய்க்கு நீங்க 7 சீட்டர் பென்ஸ் காரை நீங்க வாங்கிட்டு போயிடலாம். A6 தான் கைஸ் பாத்திருக்கோம். 2013 மாடல், வெறும் 13 லட்சரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு 13 லட்சரூபா பிரைஸ் சொல்றீங்க, ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா கம்மி பண்ணி கொடுக்கலாமா நம்மளோட சப்ஸ்கிரைபர் காண்டி? 12 காலுக்கா? சோ கைஸ் 13 லட்சமே நான் கம்மின்னு பார்த்தா வெறும் 12 காலுக்கு இந்த கார் கொடுக்குறாங்களா. ஆடி A6 12.5 லட்சம், ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து லக்ஸரி கார் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் அண்ட்ருட்டி சேனல்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஒரு கார் ஷோரூம் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பட்ஜெட் கார் நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி கார் பட்ஜெட் ப்ரைஸில் எங்கே ப்ரோ கிடைக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ லக்ஸரி கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேட்டில் கிடைக்கிற ஒரு ஷோரூம் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் கார்ஸ் தான் கைஸ் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி கார்ஸ்லாம் கிடைக்கிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெறும் 7 லேக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பென்ஸ் அண்ட் பிஎம்டபிள்யூ காரை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ரைஸில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸோ மறக்காம அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரியலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக சொல்லணும்னா ஏஎம்ஆர் படூரில் தான் கேஸ் இந்த ஷோரூம் லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா G2 ஒமேகாக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்துஸ்தான் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் மேலே ப்ளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பசங்க நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினா பிஎம்டபிள்யூ ஆடி அந்த மாதிரி தான் கார் வாங்கணும்னு சொல்லி ஆசையாக இருக்கும். பட் ஷோரூம் ப்ரைஸ் கேட்டால் 1 கோடி 2.5 கோடி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா 60 லட்சம் 70 லட்சம் பட்டிங்களா அப்படி கிடையாது. 8 லட்சம் 7 லட்சம் 9 லட்சம் 10 லட்சத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அண்ட் பிஎம்டபிள்யூ பென்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ வாங்க என்னென்ன கார் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு காரை நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்வாரில் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த கார் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சன்ரூஃப் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இப்போ ஃபேவரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்ஸரி காரில் சன்ரூஃப் இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு. 46,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வெறும் 15.5 லட்சம் தான். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஒரு இதில் வந்து கிடைக்காதுனே சொல்லலாம். ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் ஜெட் கார்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க அப்படியே நெக்ஸ்ட் கார் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அந்த லக்ஸரி கார் லைன் அப்பில் வந்து எந்த கார் வந்து பார்க்க வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கைஸ் எல்லாத்தோட ஃபேவரட் சொல்லலாம். பிஎம்டபிள்யூ அந்த ஆடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிரேஸாக இருக்கும். ஸோ அந்த வேரியண்ட்லேருந்து வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 640D அப்படின்ற ஒரு மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்னே சொல்லலாம். இது வந்து கூப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா வண்டி வந்து கொஞ்சம் குள்ளமாக இருக்கும். ஸோ வேற லெவலில் என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ் கார்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரெட், நல்லா பிச்சுக்கிட்டு போகும்னு சொல்லலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் கூப்பே மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டி வந்து கொஞ்சம் குள்ளமாக இருக்கும். பட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலாக இருக்குது. எல்லா கார் கண்டிஷனுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீட் அண்ட் சூப்பராகவே வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ஜெட் கார்ஸ் வந்து பாருங்கள். இந்த காரோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 40 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. பட் வாங்க போன ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி, அதாவது 1.5 கோடி, சாரி 1 கோடிலாம் கிடையாது, 1.5 கோடி காரை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 40 லட்சத்துக்கு தராங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் எங்கே கிடைக்கும் தெரில. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ஜெட் கார்ஸ் பாருங்கள். ஸோ வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா 5-5D. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வந்துடும். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு, பவர் விண்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃபு. ஸோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி காரில் இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி கார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11 லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஸோ காரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம்.
ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச காரை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆக்டிவியா தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சூப்பர் மாடல்னே சொல்லலாம். இது வந்து ப்ரைஸ் கோட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14.5 lakhs வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிக்னு வந்து பார்த்தீங்கன்னா பேனரோமா சன்ரூஃப் வருது. ஸோ ஃபுல்லி சன்ரூஃப்னே சொல்லலாம். நீங்கள் காரில் அழகாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிற மலைகளை பெஞ்சிச்சுனா அப்படியே சூப்பராக பார்க்கலாம். 14.5 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்டேட்டை வந்து நெகோசியபிள் பண்ணிக்கலாம். காரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ நீங்கள் நான் பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாம் காமிப்பேன். இன்டீரியரும் நல்லா இருக்குது, அதே டைம் டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ மறக்காம வந்து ஜெட் கார் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பிடிச்ச காரை நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ காரில் தான் பார்க்குறோம் ஆக்சுவலாக. ஸோ பாருங்களேன் கார் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு. இந்த காரோட வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 520D. இதுலேயும் அதே மாதிரி தான் கைஸ் சன்ரூஃப் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து நல்லா பெசிலேஷன் சொல்லுவாங்களே அது மாதிரி அந்த இது வராமல் சும்மா ஃப்ரேம் இல்லாமல் ஃப்ரேம்லெஸ்ன்னு சொல்லுவாங்களே இப்போ ஃபோனில் எப்படி நம்ம ஃப்ரேம்லெஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி கார்லேயே இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13.5 lakhs வந்து கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்டேட்டாக வந்து ஷோரூம் விசிட் பண்ணி நீங்கள் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். கார் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார் தான் கைஸ் ஆக்சுவலாக பார்க்குறோம். இதோட ப்ரைஸை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவீங்க. அதுக்கு முன்னாடி என்ன வேரியன்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ சி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது 220D மாடல் தான் பார்க்க போகிறோம். இதிலே எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வந்துடும் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ இருக்குது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு. அதே டைம் பென்ஸ் கார் இந்த விலைக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுன்னு சொல்லலாம். இதோட விலை என்ன நினைக்கிறீங்க? 50 lakhs? இல்லை கைஸ், 40 lakhs? அதுவும் இல்லை. சரி 20 lakhsமாப்பா? அதுவும் கிடையாது கைஸ். சரிப்பா 10 lakhsமாவதுக்கு இந்த கார் கொடுத்துருங்களேன் அப்படின்னு கிடையாது. வெறும் 7 lakhsக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு எங்கே கிடைக்குன்னு தெரில. ஸோ நீங்கள் ஒரு லக்ஸரி கார் ரொம்ப ஒரு பட்ஜெட் ரேட்டில் வாங்கணுன்னா மறக்காமல் ஜெட் கார் சொல்லலாம். வெறும் 7 lakhsக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார் அப்படியே எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்விஃப்ட் கூட வாங்க முடியாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ் காரே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ பென்ஸ் காரை வாங்கி நீங்கள் அந்த லக்ஸரி காரை ஓட்டினாலே ஒரு ஃபீல் வரும். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள், இந்த ப்ரைஸ்க்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மந்த்லி போகிற ஒரு ஆஃபரு. ஸோ அந்த ஆஃபரில் இந்த கார் இருக்குது. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் கைஸ். லிமிட்டட் கார்ஸ் தான், இது சேல்ஸ் ஆச்சுன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூவில் தான் பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். இந்த காரோட வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 730D ஒரு மாடல்னு சொல்லலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் கைஸ். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு, பவர் விண்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை தான் கைஸ் இல்லை வந்து ஒரு வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மோட்டரைஸ்டு சீட்னே சொல்லலாம். அதே டைம் மசாஜு. ஸோ நீங்கள் லாங் ட்ரைவ் எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா கம்ஃபர்டபுள் வேற லெவலாக இருக்கும். அதே டைம் இதோட ப்ரைஸ் தான் கைஸ் இவங்களை நான் கார் வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைஸுமே வந்து சும்மா அப்படியே அடித்து நொறுக்கி கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த கார் நீங்கள் வாங்க போனீங்கன்னா 1.25 crore கிட்டக்கு வரும் கைஸ். சரி 1.25 crore அது வாங்க போகும்போது வரும். சரி இதே காரு வேறு ஷோரூம்லனா எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 40 lakhsக்கு கீழே யாருமே தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த ஷோரூம் வேணால் போயிட்டு வரலாம். ஸோ அவங்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரண்டீடாக சொல்கிறாங்க. இவங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13.5 lakhsக்கு வந்து இந்த கார் கொடுக்குறாங்க. இந்த கார் வாங்க போனாலே வந்து 1.25 crore மேலே சொன்னேன். அதே டைம் கொடுக்குற ப்ரைஸ் வேறு ஷோரூமில் 40 lakhsக்கு கீழே கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13,50,000 வந்து இந்த கார் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த கார் வந்து எங்கே கிடைக்குன்னு தெரில. அப்படி கிடைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ப்ரைஸ் கிடைக்காது ஆக்சுவலாக. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி கார்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், செட் கார்ஸ் வாங்க. கைஸ் நெக்ஸ்ட் கார் நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம லக்ஸரி காராக வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு பட்ஜெட் கார்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-seater கார், நிசான் கார்னே சொல்லலாம். இதோட ப்ரைஸை கேட்டிங்கன்னா நீங்கள் அதிர்ச்சி ஐடிங்க. அதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். ஸோ ஒரு 5-seater கார் நான் நல்ல லென்த்தாக இருக்கும். எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்கும், நல்ல லாங் ட்ராவல்லாம் போவோம் அப்படின்னா இந்த காரை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடலு. இது ஆக்சுவலாக செகண்ட்ஸ் யூஸ்டு வாங்க போனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 lakh குறையாமல் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் கார்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார் வந்து 8 lakh குறையாமல் எங்கேயுமே வாங்க முடியாது. யூஸ்டு நான் சொல்கிறது, யூஸ்டு காரே பல ஷோரூமில் வந்து விற்கிற விலையிலேருந்து அப்படியே பாதி விலைக்கு கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்ஜெட் கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி காரே நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் கார்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் கார் பார்க்கலாம். கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிற ஒரு பட்ஜெட்லேருந்து திருப்பி லக்ஸரிக்கு தாவியாச்சுன்னே சொல்லலாம். ஸோ பிஎம்டபிள்யூல வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி கார் தான் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷனே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் எல்லாமே வந்துடும் சொல்லலாம். இதோட ப்ரைஸ் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? 2014 மாடல், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2014 மாடல்,
பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளிய வாங்க போனீங்கன்னா 32 லட்சம் ரூபாய், அதாவது யூஸ்டு கார் 32 லட்சம் ரூபாய் கீழ எங்கயுமே கிடைக்காது. வெறும் 22 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கைஸ், இந்த பிரைஸ்க்கு வேற எங்கயுமே கிடைக்காது. நீங்க ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா நம்மளோட டிஎஸ் சப்ஸ்கிரைப் காண்டி நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. எனக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா பென்ஸ் கார்லயே வந்துட்டு ஒரு 7 சீட்டர் கார் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஜெட் கார்ஸ் வரலாம், அதுவும் எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த காரோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா GL350 CDI மாடலு, ஃபோர் மேட்டிக்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. ஸோ இந்த கார்ல வந்து எல்லாமே இருக்கும் கைஸ், ஒரு 7 சீட்டில் வந்து சன் ரூஃப்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கியர் பாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சூப்பராக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு விஐபி யூஸ் பண்ண கார், சர்வீஸ்லாம் சும்மா வேற லெவலாக இருக்கு, கண்ணாடியாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த கார்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடிக்கு மேலேயே வரும். ஸோ இதே யூஸ்டு கார் நீங்கள் வாங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சரூபா 40 லட்சரூபா கிட்ட வரும். பட் நம்மளோட செட் கார்டோட ப்ரைஸ் என்ன நினைக்கிறீங்க, எல்லா கார்ஸும் மாதிரி இதுவும் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஒரு 22 லட்சரூபாய்க்கு நீங்கள் 7 சீட்டர் பென்ஸ் காரை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ எல்லாம் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் ஜெட் கார்ஸில் மட்டும்தான் இந்த ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். எல்லா ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவாக, ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஓப்பன் சேலஞ்ச் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க கைஸ் நெக்ஸ்ட் என்ன கார்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி A6 2013 மாடல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீட்டாக இருக்குது, எல்லா காருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக நீட் கண்டிஷனில் வச்சுருக்காங்க. 2013 மாடலு வெறும் 13 லட்சரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு 13 லட்சரூபா ப்ரைஸ் சொல்கிறீங்க, ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா கம்மி பண்ணி கொடுக்கலாமா நம்மளோட சப்ஸ்கிரைபர் காண்டி? காலுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்காக. 12 காலுக்கா? ஸோ கைஸ் 13 லட்சமே நான் கம்மின்னு பார்த்தா வெறும் 12 காலுக்கு இந்த கார் கொடுக்குறாங்களா, ஆடி A6 12.5 லட்சம், வெறும் ஜெட் கார்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கார்ஸ் காட்டினியப்பா, இதுக்கு லோன்லாம் அவைலபிளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா லோன் அவைலபிளாக இருக்குது. உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீட்டாக இருந்தால் உங்களுக்கு எப்படி அந்த லோன் அப்ளிகேபிளோ அது மாதிரி ஆகலாம். ஸோ உங்களோட பேங்க்கை பொறுத்து தான் அது இருக்குது. ஸோ கைஸ் ஒரு கப்பலுக்குள்ளே இருக்கிற ஃபீல் தான் சொல்லலாம். என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கியா கார்னிவல் காரில் தான் கைஸ் ஆக்சுவலாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 மாடலு. ப்ரைஸை கேட்டிங்கன்னா நீங்களும் அதிர்ச்சி ஆகிடுவீங்க. என்ன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33 லட்சத்துக்கு வந்து இது கோட் பண்ணியிருக்காங்க. காரோட இன்டீரியர்லாம் வந்து பாருங்களேன், அதான் ஒரு வேறு லெவலான ஒரு விஷயம் சொல்லலாம். கார் சீட் பிடிக்கல, கார் உள்ள கண்ணாடியாக இருக்குது. கப்பலில் போகணும்னு நினச்சிங்கன்னா கப்பல், பட் ரோட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா கியா கார்னிவலை வந்து வாங்கலாம். ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஒருத்தான ஒரு வண்டின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன் ஃப்ரண்ட்லி ஒரு சன்ரூஃப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லேயும் ஒரு சன்ரூஃப் இருக்குது. இங்கே வந்து பாருங்க கைஸ், இங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு சன்ரூஃப் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு சன்ரூஃப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2 குட்டி பசங்க போகிறாங்க, அவங்களுக்கு மட்டும் சன்ரூஃப் இருக்குது, இல்லை எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்கன்னா அந்த சன்ரூஃபை யூஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேருக்குமே சன்ரூஃப் யூஸ் பண்ணி ஜாலியாக அப்படியே பீச் வரும். இந்த ஈசிஆர் சைடு, இந்த ஓஎம்ஆர் சைடெலாம் ஜாலியாக போனீங்கன்னா அப்படியே சூப்பராக போகலாம். அது மட்டும் இல்லாமல் லாங் ட்ரிப்புக்கு செம ஒர்த்தான வண்டி. ஜெட் கார்ஸில் இவங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33 லட்சரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக விசிட் பண்ணி பார்த்தா நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. ஸோ ஒரு வயசானவங்க இருக்காங்க எங்கள் வீட்டில், லாக் பண்ண முடியாது, டக்குன்னு ஏறி உட்காந்தோடனே லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே கிளிக்கு தான், இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு கிளிக்கு தான், ஓப்பன், ஈஸி டு ஓப்பன், ஈஸி டு க்ளோஸ். ஸோ உள்ளே இருக்கவங்க எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக்கு தான் கைஸ், ஜஸ்ட் ஒரே கிளிக்கு தான் அந்த பட்டனை, அப்படியே அழகாக க்ளோஸ் ஆகிடுது. நம்ம எப்படி டைட்டாக க்ளோஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகுது. ஒரு லக்ஸரி கார் இந்த ப்ரைஸுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. மறக்காமல் ஜெட் கார்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன், ஏன்னா நானே தான் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு மிடில் கிளாஸ் பையனா ஒரு லக்ஸரி கார் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுங்க, எனக்கே அந்த ஆசை இருக்குது. எனக்கு பிடிச்ச கார் ஆடி A6 இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஒரு லக்ஸரி கார் எங்கே பட்ஜெட் ரேட்டில் கிடைக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க, தேடவே வேணாம் கைஸ், ஜெட் கார்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ்லாம் கேட்டிருப்பீங்க, ரொம்ப காம்படிட்டிவாக, ரொம்ப ஓப்பன் சேலஞ்ச் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக சொல்லணும், ஓஎம்ஆர் படூரில் தான் கைஸ் இந்த ஷோரூம் வந்து லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒமேகா ஜி ஸ்கொயருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது, இந்துஸ்தான் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இங்கே லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு வந்து லோன் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதுவும் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட் கார்ஸில் நிறைய பார்த்துருப்பீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட NOC அவைலபிளாக இருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஸோ இல்லை நான் ஷோரூமே ஸ்ட்ரைட்டாக வந்து விசிட் பண்ணி நான் கேட்டுக்கிறனால நீங்கள் கேட்டுக்கலாம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களோட ஃபோன் நம்பர் இங்கே மேலேயும் ப்ளே ஆகும், அதே டைம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு வேறு லெவலான வீடியோலையும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஜெட் கார்ஸ் விசிட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பாய் கைஸ், அப்படியே பாருங்கள் நிறைய லக்ஸரி கார் இருக்குது.